ஓம் ஹரி ஓம் அம்மையப்பா துணை ஓம் அருளானந்த செந்தில் விநாயகர் துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் நிறைவா போற்றி. ஓம் காளி ஜெய் காளி. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி ஜெயஸ்ரீ சக்தி. தாயே தாரம்மா முத்து சுடர் மீடியா நேயர்களுக்கும் அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய குலசை முத்தாரம்மனின் பக்தர்களுக்கும் தூத்துக்குடி முத்தாரம் சிவராம்பண்ணின் இனிய காலை வணக்கம். அம்பாளுக்கு வந்து தசரா திருவிழாவிற்கு நாம் வேடம் அணிவதற்கு அடியேன் பின்பற்றும் சில வழிமுறைகள். இது என்னுடைய வேண்டுகோளாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு இது உறுதுணையாக இருக்கும் சில விஷயங்கள், அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம், யாருக்கும் கட்டளை இல்லை. ஆமாம், என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாளைக்கு நம்ம அம்பாளுக்கு மாலை போட போகிறோம்னு வச்சுக்கோங்க. பொதுவாக 48 நாள் என்பது தான் ஒரு மண்டலம், 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவக்கிரகம், நம்மளுடைய பிறந்த திதி, நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய நட்சத்திரம் எல்லாமே வந்துடும். அதனால தான் அந்த ஒரு மண்டலங்கிறது 48 நாள். அதனால் சில பேர் 41 நாள் கடைபிடிக்காங்க, பரவாயில்ல. சில பேர் நம்மளுடைய உடலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சில தவறான வழிகளிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்வதற்கு 108 நாள், 60 நாள் சில விஷயங்களுக்காக இருக்கும். இதனால் இயன்ற அளவு அம்பாளுக்காக வரது இருக்கிற தப்பு இல்லை. 48, 41, 21 இதுதான் கணக்கு. ஆனால் 31 சொல்லி வைக்கிறோம், 11 நாள் இருக்கலாம். அம்பாள் வந்து அமாவாசை என்று காப்பு கட்டி, அவள் நமக்கெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே காப்பு கட்டிடுதான். 10 நாள் தசரா என்பதே 10 தசை. 9 நாள் ஆயுத பூஜை செய்து அவள் 10 நாள் மகிஷனை விதம் செய்கிறாள். அதனால் அந்த 10 நாள், இந்த 48 நாட்கள், இந்த 41 நாட்கள், 21 நாட்கள் கடைபிடிக்க முடியாத ஆட்கள் பக்தர்கள் அந்த அம்பாள் நோன்பு இருக்கிற அந்த 10 நாள் விரதம் உருப்படியாக இருந்தாலே போதும். ஆனால் 48 நாளுங்கிறது ஒரு மண்டலம், அதோடைய எஃபெக்ட் தனி, அது உணர்ந்தவங்களுக்கு தெரியும். நம்ம காளி வேடம் அணிகிற பக்தர்கள், நம்ம அக்னி சட்டி எடுக்கிறவங்க, அம்பாளுடைய வேடம் அணிகிறவங்க, தெய்வத்துடைய வேடத்தை இது பண்ணுறவங்க எல்லாமே 48 நாள் கண்டிப்பான முறையில் இருக்கணும். குடும்ப சூழ்நிலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அதனால் அதுக்கு ஏற்றார் போல அம்பாட்ட பூக்கட்டி போட்டு உத்தரவு கேட்டு செஞ்சுக்கோங்க. சில வீட்டில் சிலவங்களுக்கு தாய் தந்தையர் தவறி இருப்பாங்க, இல்லை அவங்க குடும்பத்தில் அதை இறங்கிய உறவினர்கள் தவறி இருப்பாங்க, இந்த வருஷம் நான் மாலை போடலப்பா அப்படிம்பாங்க. அதுவுமே என்னுடைய கான்செப்டுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு நாள் அம்பாளுடைய ஆலயத்தில் நின்று சாமி கும்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சிவப்பு வேஷ்டி சிவப்பு சட்டை போட்டு வந்திருந்தார். ஒரு 50-60 வயசு இருக்கும், பெரியவர் தான். அப்போ அவரை பார்த்தோன்னா அந்த கோவில் பட்டர் வந்து உபதி கொடுத்து எல்லாத்தையும் பூசினார். நானும் அவங்கள்ட்ட பூசினார், அருளோட தான் எல்லாத்துக்கும் பூசினார். அப்போ கேட்டேன், என்ன யார் இவங்க அப்படின்னு சொன்னால், 54 வருஷம் காளி வேஷம் போடுறாரு அப்படின்னாங்க. அவருடைய தந்தை தவறிய அந்த ஆண்டு கூட அவர் வந்து வேடமணியாகவும் இருக்கும்போது தாய் அம்பாள் கனவுல வந்து நீ இந்த வருஷமும் எனக்கு வேடமணி அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி அதனால் வந்து நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா, நம்ம மாற்று வழியாக ஒரு நம்ம இந்த வழியில் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். நம்ம உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, யார் சொன்னாலும் திருப்தியாக அடையாது, உங்கள் மனசு என்ன தோணுதோ அதை தான் செய்வீங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்கு ஒரே முடிவு அவள் தான், போகிட்டு போடுங்க, குங்குமம் கொடுத்தா மாலை அணிங்க, இல்லைன்னா மாலை போடலை அப்படின்னா நீங்கள் விரதத்தை கடைப்பிடிச்சிருங்க. என்ன சில விஷயங்கள் வந்து அப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும். அப்புறம் முத்தாரம்மன் பக்தர்களுக்கு, நீங்கள் நாளைக்கு மாலை அணிய போகிறீங்க அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி வந்து முதல்ல, ஏன்னா எல்லாருக்குமே தவறான கெட்ட பழக்கங்கள் சில பழக்கங்கள் இருக்கும், மதுவாக இருக்கும், மாதுவாக இருக்கும், மாமிசங்களாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் அது எண்ணெயோடு விட்டுட்டு மறுநாள் ஃபுல்லாக அந்த உடம்புக்கு வந்து நல்ல வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம், கொய்யாப்பழம், இந்த மாதிரி விஷயங்களை, இல்லைன்னா கடுக்காய் பொடி எடுத்துக்கலாம், கடுக்காய் பொடி எடுத்துக்கலாம். கடுக்காய் பொடி எடுத்தால் ரொம்ப சிலருக்கு ஒத்துக்கிடாமல் கூட இருக்கலாம். அதனால் அந்த கழிவுகள், உடல் கழிவுகளை பூரா வெளியேற்றி ஒரு நாள் ஃபுல்லாக ஓய்விடுங்க, நல்லா தண்ணி குடிங்க. என்ன நீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது, அந்த உடம்பு அந்த விரதத்துக்கு தகுந்த மாதிரி பக்குவப்படுத்துங்க. மறுநாள் காலையில் அதிகாலையில் எந்திங்க, எந்திரிச்சு சூரிய உதயத்திலே மாலை அணிகிறது ரொம்ப சிறப்பு.
அம்பாளுக்கு நான்கு கால பூஜை நடைபெறுகிறது. காலசந்தி, உச்சிகாலம், சாயரட்சை, சாம பூஜை. அப்போ இந்த காலசந்தி பூஜையிலையாவது கண்டிப்பாக நீங்கள் வந்து முத்துக்கோள் சேர பண்ணத்தில் இறங்குனீங்கன்னா நீங்கள் காரில் போகலாம், பைக்கில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், சிலவங்க குட்டியான ஒவ்வொருத்தரோட இதுக்கு தகுந்த மாதிரி எப்படி போனாலும் என்ன பொறுத்தளவுக்கு அடியன் பின்பற்ற வழி நடந்துருவேன். ஆனால் கடற்கரை வரைக்கும் நடந்து அந்த கடலில் குளித்து, கடலில் குளிக்கும்போது நீங்கள் வந்து புனித நதிகளுடைய பேர்கள்லாம் உச்சரிக்கலாம். இப்போ கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, காவேரி, பாலாறு, பொய்கை, பூர்ணை, வைகை, வைப்பாறு, தாமிரபரணி, தாயே, புண்ணிய நதிகள் அப்படி, கன்னியாகுமரி, பகவதி அம்மா, ஓரி, சுயம்புலிங்க சுவாமி, திருச்செந்தூர் முருகா, தூத்துக்குடி சங்கர ராமேஸ்வரா, ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி, பர்வதவர்த்தினி அம்மா, எல்லாத்தையும் வேண்டிக்கலாம். அந்த புண்ணிய நதிகளுடைய பேரை சொல்லும் பொழுது நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய உடம்பு, உடல், உள்ளம், உயிர் எல்லாமே சுற்றி போகிறது சமுத்திரத்தில் குளித்தா. அதுக்காக தான் கடல் குளித்து மாலை போட சொல்கிறாங்க. நம்ம உடம்புல உள்ள ஏழு சக்கராவும் இயங்கும், நீர்நிலைகளில் நீராடலாம். அதுக்காக தான் பெரியவங்க வந்து புனித நதிகளில் நீராட சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குரு இல்லாமல் திருவருள் இருக்காது. அதனால் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, முத்தாரம் உங்களுக்கு மாலை போடுங்க, வேடமணிங்கன்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் அம்பாள் வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருப்பான். அப்போ அவங்கள நினச்சிக்கோங்க, இல்லை என்றால் குருவே போச்சு, குருவே சரணம், குருவே துணை நினச்சிக்கோங்க. எத்தனை கோடி ரூபாய் செலவழித்து நம்ம கும்பாபிஷேகமாக எவ்வளோ பெரிய யாகம் பூஜைகள் என்ன செய்தாலும் சரி, கணபதியை கும்பிடாமல் பூஜை பண்ணிக்காது. அப்போ என்ன செய்கிறோம், விநாயகரை நினச்சிக்கிறோம். சில பேருக்கு குலதெய்வமே முருகனாக இருக்கார், திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டுருக்கோங்க. சாஸ்தாவின் சொர்பமான சபரிமலை ஐயப்பனை நினச்சிக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும், அது சாஸ்தாவாக இருக்கலாம், ஐயனாராக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், காவல் தெய்வங்களான சுடலைமான சுவாமி, கருப்ப சுவாமி, அப்படி ஒவ்வொரு சாமியில் இருக்க அந்த தெய்வங்களை மனசார நினச்சிக்கோங்க. நல்லபடியாக கடல் குளிங்க. கடல் குளிச்சுட்டு அப்படி நடந்தே வந்தீங்கன்னா அந்த நாகராஜா நாகக்கன்னியம்மன் ஆரம்பத்தில் இல்லை, இப்போ அதில் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். ஏன்னா அம்பாவை இன்றெடுத்தது நாகராஜன நாகக்கன்னிங்கிறது நம்ம புராணங்களில் தெரிஞ்சுக்கிறோம். அப்போது அந்த நாகராஜா நாகக்கன்னி அதில் ஒரு விநாயகர் இருக்கார், ஒரு மூணு தோப்புகரணம் போட்டு அந்த மரத்தையும் சுற்றிட்டு சிதம்பரேஸ்வரர் சிவகாமி அம்மா இருக்கான். தில்லைக்கு போக இயலாத பக்தருக்கு, தில்லை என்பது சிதம்பரம், ஒரு காலத்தில் கோவில்னாலே சிதம்பரம் தான் இருந்திருக்கு. அந்த சிதம்பரேஸ்வரரையும் வணங்கிட்டு அப்படியே நேராக நடந்து போய் சித்தி விநாயகர் இருக்கார் அம்பாளுக்கு பின்னாடி. ஆமாம், அவருக்கு ஒரு அருகம்புல் சாத்தி ஒரு தேங்காய் வாங்கி நீங்கள் தலையை சுற்றி விடலை போட்டுட்டு ஒரு அருகம்புல சாத்துங்க. தலை சுத்த விருப்பம் இல்லாதவங்க அந்த தேங்காவையும் அருகம்புள்ளையும் பட்டற்று கொடுத்தீங்கன்னா அவர் பிள்ளையார்கிட்ட வச்சு எடுத்துருவார். அந்த தேங்காயை விடலை போட்டு நேராக அம்பாளுக்கு விடலை போடுங்க. விடலை போட்டுட்டு ரெண்டு செவ்வரளி, ரெண்டு எலுமிச்சம்பழம். நீங்கள் தேங்காய் பழம் உடைக்கணுங்கிறது வந்து உங்களுடைய விரத நிறைவுகளில் செய்யலாம், அல்லது ஒரு எட்டு நாள் கழித்து திரும்ப போங்க. அப்போ தான் நம்ம அதுக்குள்ள தகுதியை நம்ம அடைவோம். என்னுடைய வழிமுறை அது. ரெண்டு செவ்வரளி, ரெண்டு எலுமிச்சம்பழம் மாலையை கொடுத்து பட்டர்கையில் கொடுத்து அம்பாள் பாதத்தில் வச்சு மாலை அணிஞ்சுக்கோங்க. மாலையை அணிந்துட்டு விரத முறைகள் என்பது நான் ஆரம்பத்தில் கடைப்பிடிச்சிது, இப்போவே என்னால் கடைப்பிடிக்க முடியல, பெருமைக்கு சொல்லக்கூடாது. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு பால், நாட்டுப்பால், ஒரு கிளாஸ் பசும்பால். மதியானம் பார்த்திங்கன்னா உப்பு இல்லாத பச்சரிசி சோறு, தேங்காய் துவையில் அல்லது அச்சுவிடலாம், இல்லை தேங்காய் துண்டு அப்படின்னா வச்சு சாப்பிட்ருக்கோம். ஆமாம், இரவு நேரங்களில் ரெண்டு பால், சாரி ரெண்டு பழம், ஒரு கிளாஸ் பால் குடிச்சுக்கோங்க. ஏன்னா டெய்லி அதிகாலையில் நான்கு நேர பூஜை அம்பாளுக்கு பண்ண முடியாட்ட கூட ஒரு நேர பூஜை, ஒரு நேரங்கிறது எல்லாராலையும் முடியும். காலையில் குளித்த உடனே நீங்கள் உங்கள் குருமார்களை நினச்சி, விநாயகப் பெருமானை நினச்சி, முருகனை நினச்சி, அம்பாளுடைய நாமமான ஓம் காளி ஜெய் காளி ஓம் சக்தி பராசக்தி தாயே முத்தாரம்மான்னு கும்பிடுங்க. கேட்டதெல்லாம் கொடுப்பா தாய். வந்து நம்ம தாய்க்கும் நமக்குள்ள ஒரு உறவுமுறை தான். ஆமாம், பெற்றதா எல்லாத்தையும் பெற்றதாயவா உலகத்தில் வந்து இப்போ திருவேற்காடு அம்பாளாக இருக்கட்டும், சமயபுரம் மாரியம்மனாக இருக்கட்டும், மடப்புறம் காளியாக இருக்கட்டும், அங்காள பரமேஸ்வரியாக இருக்கட்டும், அங்காளியாக இருக்கட்டும், மாசாணியம்மனாக இருக்கட்டும், பன்னாரியம்மனாக இருக்கட்டும், எல்லா அம்பாள் இருந்தாலும் ஈரேழு பதினான்கு லோகம் 84,00,000 கோடி ஜீவராசிகளுக்கு தினந்தோறும் படியிறக்கிற பகவானே பக்கத்தில் வச்சுருக்கான். அப்போ அவருடைய சக்தி அளப்பெரியது. அப்போ வரம் கொடுக்குற ஈசனே பக்கத்தில் இருக்காரு. அந்த அம்பாளுடைய அன்பு கட்டுப்பட்டு அன்பாரை பின்பாரைன்னு தனக்கு சிலை வடித்து அளவா அப்பேற்பட்ட சக்தி, அவளை கும்பிட்றதே பெரிய பாக்கியம். அந்த மாலை சுமந்து
அடியேன் வந்து 34 வருஷம் மாலை போடுறேன். அவன் எனக்கு குருநாதரின் தந்தை, என் தந்தையினுடைய சகோதரன் தான் முதல்ல மாலை போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த இதை நான் பிடிச்சி ஆயுள் முழுவதும் அவருடைய கடல் குளித்து அவருடைய மாலை சுமந்து காப்பு கட்டி தசரானா அது குலசதான் அப்படிங்கிற மாதிரி நான் இந்த உடல் உயிர் எல்லாமே அந்த அம்பாலை எனக்கு கொடுத்தது தான். அதனால் அந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க. கட்டாந்தரையில் தான் படுக்கணும், துண்டு விரிச்சு. அது எல்லாத்துக்குமே தெரியும், பொதுவான விதிமுறைகள் தான். நம்ம சிலருக்கு உடல் ஒத்துழைக்காது, நிறைய வீடுகளில் இப்போ டைல்ஸ் வந்துடுது. அதனால் அதுக்கு தகுந்தாற்ப புதுசாக ஒரு குரம்பாய் வாங்கி அதில் துண்டு விரித்து படுத்துக்கோங்க. அதில் தப்பு இல்லை. எப்போதும் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க, கும்பிட வேண்டாம் இல்லை, ஆனால் எப்போதும் அம்பாளோட இணைப்பில் இருங்க. ஆமாம், கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டான் அம்பாளை. வந்து நம்மளுடைய வேறத வழிபாடுகள் வேடமணிகிறதெல்லாம் கிண்டல் பண்ணவெல்லாம் என்ன பாடுபட்டான்னு நிறைய பேர் இதுக்கு தெரியும், நானும் பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் காலில் விட வச்சுருவா, என்ன இருந்தாலும் சரி. அது ஒரு நாளும் அவளுடைய இது என்றைக்குமே அவளுடைய சக்தி தோற்றே போகாது, உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இப்போ வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா, சில வீடுகளில் வந்து நம்ம வாடகை வீட்டில் இருப்போம், சிலர் சொந்த வீடு இருக்கும். அப்போ அந்த ஒயிட் வாஷ் பண்ணுறது, பெயிண்டிங்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம அதை பண்ணுறதுக்குள்ள சூழ்நிலையில் இருக்காது. கிராமங்களில் நம்ம சின்ன வீடுகள் இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளடிச்சுக்கிறோம், சுண்ணாம்பு வச்சு சுத்தமாக இருக்கணும்ட்டு. அப்படிப்பட்டவங்க என்ன செய்கிறீங்கன்னா, கடல் நீர் எடுத்துக்கோங்க. கடல் நீர் எடுத்துகிட்டு வந்து இப்போ சுமாட்டு கோமியம் கிடைக்கும், சிலவங்க கொடுக்க மாட்டாங்க, கோமியம் கொடுத்தா செல்வம் ஏறும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, இறைவன் கொடுக்குறத யாராலையும் தடுக்க முடியாது. மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கும். அதனால் பசுமாட்டுடைய கோவியம், பால், தயிர், நெய், மஞ்சள், பஞ்சகவியம், இந்த அஞ்சு இதையும் ஒரு செம்பில், பித்தளை செம்பில் வச்சு, வேப்பிலையை வச்சு வீடு பூரா நல்லா தெளிச்சு விட்ருங்க. ஒன்றுமே இல்லை அப்படின்னா கடல் தண்ணியை வைங்க, சமுத்திரத்தை வச்சு ஆவர்த்தனம் பண்ணிடுங்க. எல்லாருடைய புண்ணிய நதிகளையும் நினச்சி மாத்தாயி ஏற்றுக்கணும். வீட்டில் உள்ள துஷ்ட சக்திகளை, துர்சக்திகளை இது பண்ணுறதுக்காக தான் நம்ம இது பண்ணுறோம். ரெண்டாவது, நம்மளுடைய நம்ம யூஸ் பண்ணுடைய வேஸ்டி போர்வை எல்லாமே வாஷ் பண்ணிடுங்க சுத்தமான முறையில். இந்த விரதத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. நவராத்திரி நண்பருங்கிறது முருகப்பெருமான் வந்து சுரபத்மனை வதம் செய்வதற்கு 5 நாள் விரதம் இருந்து 6ஆம் நாளில் சம்ஹாரம் பண்ணியிருந்தார். சபரிமலை ஐயப்பனுக்கு 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருக்காங்க, அந்த மலையேற்றத்திற்காக, அந்த உடல் பக்குவப்படணுங்கிறதுக்காக. ஆனால் அவங்க 3 வேளை உணவு சாப்பிட்றாங்க, சைவ சாப்பாடு சாப்பிட்றோம். நானும் ஐயப்பனை பார்த்துருக்கேன், 3 ஆண்டுகளும் போயிருக்கேன். நான் இருமுடி கட்டலை, அந்த பாக்கியம் தான் ஐயப்பன் நமக்கு தருவார். ஆமாம், அதனுடைய கான்செப்ட் அப்படி. இது நம்மளுடைய அம்பாளுக்காக. நம்ம ஒரு மனிதனுடைய கடைநிலை என்பது கையேந்து தர்மம். அந்த தர்மத்தை எடுத்து, இந்த தாய் பேரை சொல்லி தர்மத்தை எடுத்து கொண்டு போய் நம்ம சன்னதியில் சேர்க்கறது தான் பெரிய ஆனந்தம். ஆமாம், தாரமனுக்கு தர்மம் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வேஷம் போட்டு கேட்கும்போது அந்த தாய் வந்து நம்மளுடைய கர்ம வினைகளை கரைத்து நம்மளை கைவிட மாட்டான். அப்பேற்பட்ட தெய்வாவா மூச்சுக்குனாலாம் உலகம் உள்ளாங்கிறத விட ஒரு புகழ்பெற்ற ஆலயங்களுக்கெல்லாம் நிறைய போயிருக்கேன். எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, காலில் ஒரு சின்ன கல் தட்டினாலும் சரி, இல்லை எது தட்டினாலும் சரி, அம்மா தரமா அப்படின் தான் வாயில் வரும் எனக்கு. மூச்சுக்கு முன்ன ஒரு தடவை அப்படி ஒரு தெய்வம் எங்கே இருந்தாலும் நான் இருக்கேண்டா அப்படின்பா. அந்த மாதிரி அந்த அம்பாளை வந்து நம்ம வழிபடுறது ரொம்ப சிறப்பு. சில ஊர்களில் பறை கட்டிடுவோம். பறை கட்டி இப்படின்னா 19 வருஷம் தசரா குழுக்களில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக என்னுடைய வழிமுறைகளை செய்கிறேன். நம்மளே பறை கட்டி, நம்மளே சமைச்சு, நம்மளே சாப்பிட்டு, அதெல்லாம் பேரானந்தமாக இருக்கும். பக்தர்கள்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு சிறப்பு. அந்த உடல் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். உடல் உள்ளமும் தூய்மை பெற்று தாயின் பக்தி, அதாவது பகவானின் பாகம்பரியால், படைத்தவனின் பாகம்பரியால், பரம்பொருளின் பாகம்பரியால், படியலப்போனின் பாகம்பரியால் அந்த சக்தி, சக்திக்கு ஈடே ஆகாது. அவள் வந்து எல்லோரும் மாலை அணிகிற பக்தர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். அதுக்காக 1000 சேட்டை பண்ணாலும், என்ன தவறு செஞ்சாலும் தாயே நம்ம மன்னிச்சிரு, படைச்ச பராசக்தி அப்படின்னு சொல்லி அந்த விரத காலங்களில் ஒழுக்கமாக இருக்கிறது மாதிரி மற்ற நேரங்கள்லையும் ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்காக தான் நமக்கு இந்த வழிபாடு. அவளே வந்து அசுரனை அழிக்கா, மகிஷனை அழிக்கிறாள். அந்த மகாளி தீயசக்தி அழிப்பதற்கு சமந்தான். அதனால் பக்தர்கள்
சில பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு நேரம் தண்ணி கொண்டு போவோம், எங்கேயாவது வெளியில் போனால் நல்லா ஆரம்பத்தில் எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சேன். நம்ம காலில் செருப்பணி இருக்கக்கூடாது, செருப்பணியாமல் இருக்கிறது ஒவ்வொரு நிமிடங்களும் அவ்வளோ ஞாபகப்படுத்தும். நம்ம கல் குத்தினாலும் சரி இல்லை எதுனாலும் சரி தரமாகவும் தரமாகனு சொல்லிகிட்டே இருக்கிறதுக்காக தோலில் கண்டிப்பாக துண்டா நீங்கள், அதுவும் நம்மளை அவளை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லோரும் எல்லா வயசுகளையும் கடந்து தான் வந்தோம். உன்னுடைய மனசை கட்டுப்படுத்துறதுக்கு தரமாக மழை போட்டுருக்கோம் அப்படிங்கிறதுல இருங்க. பொதுவாக வீட்டுகள் இல்லாமல் சில பேருக்கு தொழில் விஷயமாக வெளியூர் போக வேண்டிய வர வேண்டியது இருக்கும். அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள் என்னென்னா பியூர் வெஜிடேரியன் சுத்தமான சைவ ஹோட்டல்களில் சாப்பிடுங்க. முடிந்தளவு ஆண்களால் தயார் செய்யக்கூடிய உணவுகளை உண்பது ரொம்ப சிறப்பு. எதுவாக இருந்தாலும் நம்மளால் ஏற்றுக்கிடுவாள் நம்ம அவருடைய பிள்ளைகள். எதுவாக இருந்தாலுங்கிறதுக்காக ஒரு வரமுறைகள் இருக்குது, சில வரமுறைகளை முடிஞ்சளவு கடைபிடிங்க. ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு 10 லட்சம் பேர் அங்கே வந்து நிற்காங்க குலசையில் அப்படின்னா, அந்த 10 லட்சம் பேரில் ஒரு 5 லட்சம் பேர் அருளாடி ஆடுற அந்த ஒரு சக்தி இந்த குலசைக்கு மட்டும்தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஒரு ஈர்ப்பு உடையவா அந்த தாயினுடைய மகத்துவத்தை எல்லா மக்களும் அவளுக்கு மாலை அணிந்து சிறப்பாக இந்த தசரா திருவிழாவை 2022 ரெண்டு வருடம் நம்ம கொரோனாவால் தசரா திருவிழா அவளுக்கு விழா நடந்தது, ஆனால் நம்ம கலந்துகிட முடியல அரசாங்கத்தினுடைய விதிமுறைகள் காரணமாக. அதனால் இந்த தடவை என்ன யார் எல்லாரையும் மன்னிச்சிருங்க, எல்லா பொறுப்பையும் அம்பாள்கிட்ட விட்டுருங்க, சரணடைஞ்சிருங்க. தாயே நீ தான் கதி, நீ தான் என்னுடைய விதி, நீ தான் என்னுடைய மதின்னு ஒருபோதும் கைவிட மாட்டான். அப்பேற்பட்ட தெய்வம் என் தாய் முத்தாரம்மா. குலசையில் வந்து நம்ம அந்த மாலை அணிந்து 48 நாள் 60 நாள் 11 நாள் சுற்றுலாம். இப்போ அந்த விரத காலங்களில் வந்து ஆனால் இன்றவரை நீங்கள் சிலருக்கு காலையில் அவசரமாக வேலைக்கு வெளியில் போயிட்டு நைட்டு வந்து பூஜை பண்ணுங்க. ஆமாம், எப்போவுமே தாயினுடைய சிந்தனையில் இருங்க. எல்லாரையும் மன்னிப்போம், மறப்போம். அந்த 48 நாள் 21 நாள் 11 நாள் சிலருக்கு 30 நாள் என்றைக்கு உனக்கு தோணுதோ அதுக்கு போய் மழை போட்டுரு. ஆமாம், மழை போடலை அதனால தான் நமக்கு இப்படி நடக்கு அப்படி நடக்குன்னு அந்த மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் தோன்றிட்டு அப்படின்னா உடனே போய் கடல் குளித்து மாலையை போட்டு வந்துடுங்க. கண்டிப்பான முறையில் குலதெய்வங்களுக்கு போகணும். நீங்கள் அந்த மாலை போட்டு ஒரு அன்னைக்கு மறுநாள் கூட போகலாம், இல்லை ஒரு 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 வாரம் கழித்து கூட போகலாம். உங்களுக்கு எப்போ வசதிப்படுதோ அவரவருடைய ஜென்ம நட்சத்திரத்தில் போகலாம், அமாவாசை பௌர்ணமியில் போகலாம். குலதெய்வங்கிறது நம்ம பரம்பரை பரம்பரையாக வழிபட்டு வருது, அதனால் அந்த தெய்வங்களை நம்ம மறந்துடக்கூடாது. இது எதுவுமே வாய்ப்பில் தூரத்தில் இருக்குன்னா வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி சாமி கும்பிடுங்க. ஆனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் வேஷம் கட்டுறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தை பார்க்குறது ரொம்ப உத்தமம் கண்டிப்பாங்க. ஏன்னா குலதெய்வந்தான் நமக்கு குளம் காக்கிற தெய்வம். நிறைய பேருக்கு தாயே குலதெய்வமாக இருக்கா எல்லாத்துக்கும் தெரியும். உலகாலும் காளி உலகமகா சக்தியும் குளம் காக்கும் காளின்னு நான் டெய்லி அவ்வளோ வேண்டேன். அதனால் தங்க குலசையில் தாயாகி இருக்கிறவா தசரா நாயகி உலகம் போற்றும் உத்தமி என் தாயாயிரம் கண்ணுடையால் போதும். ஓம் காளி ஜெய் காளி, ஓம் சக்தி பராசக்தி. நான் வாகனத்தில் போய் காராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, நடந்தாலும் சரி, ஓம் காளி ஜெய் காளி ஓம் சக்தி பராசக்தின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்போதும் அவன் நாமத்தை சொல்லுங்கள். இந்த கலியுகத்தில் நம்மளை காக்கிறதுக்கு கண்கண்ட தெய்வமாக குலசையில் இருக்கிறவா கண்டிப்பாக உங்களுடைய பேர்பட்ட குறைகளுக்கு தந்தைக்கெல்லாம் தீராத வயிற்றுகள் இருந்தது, அவள் தான் தீர்த்து வச்சா. என்னோடய சகோதரனுக்கு உடம்பு ஃபுல்லாக கட்டிலாக இருந்துச்சு மேல் புறம், அவளுக்கு வேஷம் போட்டதுக்கப்புறம் தான் சரியாச்சு. எனக்கு எத்தனையோ குறைகள், எல்லா விஷயங்களையும் அவள் தான் வாழ்க்கைக்கு எனக்கு உயிர்ப்பிச்சப்பட்டவள். தவறான வழியில் இருந்தேன்னு தற்காத்து நல்வழிக்கு வா மகனேன்னு என்ன பெத்த பிள்ளை போல் என்ன பார்த்துட்ருக்கான். நானும் அவளை எப்போதும் எப்போதும் மறவாமல் இருக்கேன். அதனால் புத்தர்களே அடுத்த வீடியோவில் நம்ம மேற்கொண்டு பார்க்கலாம். அத்தாலை எங்கள விராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பு நிறத்தாலே உவியடங்க காத்தாழை அங்குசம் வாசாங்குசமும் கரும்பு வெல்லும் சேர்த்தாலே முக்கண்ணி யானை என் முத்தார் அம்மையை தொழோருக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் ஒரு தீங்கு மந்திடாதே தாயே முத்தாரம்மா ஆயிரம் பெண்ணுடையா.